الله 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 நம்ம சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது ராட்டினத்தில் விளையாடி அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஊர் திருவிழா இல்லை ஏதாவது ஊரில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் ராட்டினெல்லாம் அமைச்சு வைப்பான். அதில் மரக்குதிரைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் விளையாடி அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி இருக்கும், வட்டமாக அமைஞ்சிருக்கும் அந்த ராட்டினம். அதில் மரக்குதிரை இருக்கும், அதில் நம்ம ஏறி உட்காருவோம், கம்பியோ கயிறோ பிடிச்சிக்கிட்டா போதும், யாரோ ஒருத்தர் அதை இயக்குவாங்க. இப்போது அது சுற்றும் போது நம்ம முகமெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம், அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன, நம்ம எவ்வளவு நேரம் வேகமாக சுற்றினாலும் கூட எங்கே ஏறுறோமோ அதே இடத்துல தான் நம்ம இறங்குவோம். நெஜ குதிரையில் பயணம் செய்கிறதுக்கும் மரக்குதிரையில் பயணம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நெஜ குதிரையில் பயணம் செய்யணும்னா அந்த பயணம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். மகிழ்ச்சி மட்டும் இல்லை, பயம், குழப்பம் எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கும். நிறைய உணர்வுகள் அதில் கலந்துருக்கும். ஏன்னா குதிரை மேடில் ஏறும்போது பின்னாடி சாயணும், பள்ளத்தில் இறங்கும்போது முன்னாடி சாயணும், சில சமயங்களில் படுத்துக்கிட்டே பயணம் செய்யணும். அந்த லகானை நம்ம கையில் பிடிச்சிக்கணும், நம்ம தான் அதை நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனால் அதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், நெஜ குதிரையில் நாம் பயணம் செய்கிற பொழுது எங்கே ஏறணுமோ அதே இடத்துல இறங்க மாட்டோம். நாம் எதை நோக்கி போகணும்னு ஒரு இலக்கு வச்சுருந்தோமோ அந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போயிடலாம். ஏன்னா குதிரை பயணம் அப்படிங்கிறது உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லையா, என்ன வலிகள் வந்தாலும் நம்மளுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நம்ம போயிடலாம். இதுதான் மரக்குதிரைக்கும் நெஜ குதிரையில் பயணம் செய்வதற்கான வித்தியாசம். இப்போ எதற்காக நான் இதை சொல்கிறேன், எதுக்காக குதிரை பயணத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய பேர் எப்படி இருக்காங்க, சில பேருடைய வாழ்க்கையே மரக்குதிரையோட சவாரி மாதிரி தானே இருக்குது. சுற்றுவாங்க, அலைவாங்க, பறக்கிற மாதிரி எல்லாமே தோணும். ஆனால் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல தான் இருப்பாங்க. அதே சம்பளம், அதே சிக்கல்கள், அதே வருமானம், அதே வீடு, அதே இடத்துலயே இருப்பாங்க. வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். நெஜ குதிரையில் பயணம் செய்கிறவங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடினமாக உழைப்பாங்க. கையில் மகிழ்ச்சி, துக்கம், குழப்பம் எல்லாவற்றையும் சந்தித்து எங்கே போகணுமோ அந்த இலக்கை நோக்கி போயிடுவாங்க. அவங்க தான் நெஜ குதிரையில் பயணம் செய்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறவங்க. பில்கேட்ஸ் வந்து அழகாக சொல்லுவார், இயர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, வேகமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வருடங்களில் உங்களுடைய வேகம் என்ன அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இவ்வளவு ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்தூக்கி பாருங்கள். மரக்குதிரை மாதிரி ஒரே இடத்துலையே இருந்திருக்கீங்களா, அல்லது நெஜ குதிரை மாதிரி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறத நிதானமாக யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.